இப்போ நெகட்டிவ் தாட்டில் வந்தால் நல்லதா, எது வேணால் வரலாங்கிறீங்க. நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம், பாசிட்டிவ் தாட் தான் வரணும், நெகட்டிவ் தாட் வரக்கூடாதுன்னு வேறு சொல்லிகிட்டு இருக்கிறோம். இப்போ இதை வந்து எப்படி நம்ம எடுத்துக்கிறது பார்க்கும்போது, நெகட்டிவ் தாட்னால பயன்பாடு ஏதாவது இருக்கா அப்படிங்கும்போது ஒரு நடைமுறை உதாரணம் சொல்லுவோம். உங்களுக்கு ஒரு ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்டாக உட்காந்துருக்காங்க, இன்ஸ்பெக்டர் வர்றாரு, அவங்ககிட்ட கேள்வி கேட்குறாரு, கொஸ்டின் கேட்குறாரு, நீங்கள் பதில் கொடுங்க. ஓகே. ஒரு மோட்டார் சைக்கிள், ஃபிசிக்ஸ் வகுப்பு, ஒரு மோட்டார் சைக்கிளில் பிரேக்கினுடைய பயன்பாடு என்னன்னு கேட்குறாரு. ஒரு ஸ்டூடெண்ட் இருந்துச்சு, வண்டியை நிறுத்துவதற்கு அப்படிங்கிறான். ஓ, இன்னும் எனக்கு எக்ஸாக்ட் பதில் வேணும், யாராவது தான் சொல்லுங்கள் அப்படிங்கிறேன். ரெண்டாவது ஸ்டூடெண்ட் சொல்கிறான், சார் அது வந்து வண்டியை மெதுவாக ஓட்டுவதற்கு அப்படிங்கிறான். இன்னும் எனக்கு எக்ஸாக்டான பதில் வேணும், பிரேக்கினுடைய சரியான பயன்பாடு என்ன அப்படிங்கிறாரு. மூணாவது ஒரு ஸ்டூடெண்ட், வண்டியை வேகமாக ஓட்டுவதற்குங்கிறான். எல்லோரும் சிரிக்கிறாங்க, பிரேக்கு வேகமாக ஓட்டுறதுக்கா அப்படிங்கிறாங்க. உன்னே ஒரு வண்டியினுடைய பிரேக் என்பது வண்டியை வேகமாக ஓட்டுவதற்கு நான் சொல்லிட்டான். அவர் சொல்கிற மிக சரியான பதில் இது தான் அப்படிங்கிறார். அப்படியா, நான் கூட உண்மை என்ன பண்ணி பார்த்தேன், வண்டியில் பிரேக்கை கழட்டி ஓட்டி பார்த்தேன், கண்டிப்பாக என்னால் வேகமாக போக முடியல. ஒரு நல்ல வேகமாக போகிற வண்டிக்கு என்ன சொல்லுவாங்க, எங்கள் டிஸ்க் பிரேக் இருக்குங்க, நீங்கள் என்ன ஸ்பீடு வேணாலும் போகலாம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிரேக் கண்ட்ரோல் பக்காவாக இருக்குதுங்க, நீங்கள் ஸ்பீடாக போகலாம். அப்போ பிரேக்கினுடைய பயன்பாடு எதுக்கு, வேகமாக ஓடுவதற்கு, பாதுகாப்பாக இருப்பதற்கு. அப்போ என்னென்னா, நம்ம வரக்கூடிய பாசிட்டிவ் தாட் என்பது ஒரு வண்டியில் இருக்கக்கூடிய ஆக்சிலேட்டர் மாதிரி, நமக்கு வரக்கூடிய நெகட்டிவ் தாட் என்பது வண்டியில் இருக்கக்கூடிய பிரேக் மாதிரி. இது நடைமுறையில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு டெக்ஸ்டைல்ஸ் பிஸ்னஸில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், 26 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். ஐயாவை சந்திக்கிறதுக்கு முன்னாடி வரலும் பார்த்தீங்கன்னா, எனக்கு என்னென்னா நிறையா தியானம் பண்ணுவேன், மனசு அமைதியாக வச்சுக்கின்னு நினைப்பேன். எவ்வளோ முயற்சி பண்ணாலும் கொஞ்ச நாள் நல்லாயிருக்கும், பின்னாடி என்னடுங்க பிரச்சனைகள்லாம் வரும். சரி, மனசை நிரந்தரமாக கண்ட்ரோல் பண்ணணும், ஏதாவது பண்ணி ஆகணும், ஏன்னா எனக்கு என்ன டென்ஷன் ஆகிடும். இங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் வந்து பக்காவாக இருக்கணும், ஒரு 45 நாளில் ஸ்பெண்ட் முடித்தாகும். யார் லேட் பண்ணாலும் பாதிக்க போகிறது நாம் தான். ஏர் ஸ்பெண்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, ஹெவியாக லாஸ் ஆகிடும். ஸோ என்னென்னா, யாராவது லேட் பண்ணிட்டாங்க ஒரு ஆர்டரு, அது முடிக்கிறதுக்கு 30 நாள் ஆகும், ஆனால் என்ன 20 நாள் தான் இருக்கும்போது என்ன ஆகிடுங்க, டென்ஷன் ஆகிடும். காய்ச்சும் சத்தம் போது டென்ஷன் இல்லாமல் இருக்குன்னு தியானம் உட்காந்து பண்ணுவேன். டென்ஷனோட வேலை செஞ்சால் உடம்பு கெட்டு போய்டும். தியானம் பண்ணும்போது நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி உடம்பும் பாதிக்குது. அப்போ என்ன முடிவு எடுத்தேன்னா, தொழிலெலாம் குறைச்சிட்டு நம்ம வந்து கம்மியாக இருக்கிறத வச்சு கூட ஒரு இடத்துல ஓய்வாக உட்காந்து தியானம் பண்ணிட்டு அமைதியாக வாழ்க்கையை வந்து எளிமையாக ரொம்ப அமைதியாக இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு முடிவெடுத்தேன். ஐயாவை சந்திச்சக்கப்புறம், ஐயாவை சந்திச்சுட்டு இந்த புரிதல் ஏற்பட்டதுக்கப்புறம், அப்போ பண்ணதை விட இப்போ பல மடங்கு பிஸ்னஸ் வந்து நல்லா பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ எனக்கு என்ன டென்ஷன் வரல, கோபம் வரலையே அப்படின்னா, ஐயாவை சந்திக்கிறதுக்கு முன்னாடியும் டென்ஷன் வந்துச்சு, ஐயாவை சந்திச்சு அந்த புரிதல் புரிஞ்சதுக்கப்புறமும் டென்ஷன் வருது. டென்ஷனில் எந்த மாற்றமும் இல்லை, கோபத்தில் எந்த மாற்றமும் இல்லை. எங்கே மாற்றம் ஆயிருக்குன்னா, என்னோடய அறிவில் மாற்றம் ஆயிருக்கு. பழசு வந்து டென்ஷனோட போராடிக்கிட்டு இருந்தேன், இப்போ என்ன பண்ணிட்டேன், டென்ஷனை பயன்படுத்தி வெளியே வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இப்போ இதே சூழல் எனக்கு என்னென்னா, இன்னும் 20 நாள் தான் இருக்குது, ஆனால் அந்த ஆர்டர் நான் ரெகுலராக பண்ணுறது இன்னும் 35 நாள் ஆகிடும். டென்ஷன் உடனே என்ன பண்ணுறேன், டென்ஷனே உதவிக்கு தான் வந்துருக்குது. நான் என்ன பண்ணுறேன், இது வந்து இந்த வார்ப்பை வந்து பெரிய பெரிய வார்ப்பாக இருக்கிறத, ஒரு வார்ப்பு 2000 மீட்டர் போடுறத என்ன பண்ணுறேன், 1000 மீட்டர் வார்ப் பண்ணுறேன். பீவர்ட்டை வந்து அதுக்கான கூலியை வந்து ஒரு வந்து 10% சேர்த்து கொடுக்குறேன், நீங்கள் ஓட்டுங்க சொல்லிட்டு கொடுக்குறேன். அவங்களும் ஸ்பீடாக ஓட்டுறாங்க, ஸ்பீடாக ஓட்டி டைமுக்கு கொடுக்குறாங்க. எனக்கு கூலி ஒரு 10% சேர்ந்து போனால் தான் என்னுடைய மைனஸே தவிர, டைமுக்கு ஸ்பெண்ட் பண்ணி நல்ல நேம் எனக்கு கிடைக்குது. என்னுடைய பிஸ்னஸ், என்னுடைய பையரும் வந்து வெரி குட், இவ்வளோ டஃப்பான ஆர்டர் கூட சீக்கிரம் முடிச்சிட்டீங்கிறாங்க. இப்போ எனக்கு டென்ஷன் உதவிக்கு வந்துச்சா, எனக்கு உபத்திரம் கொடுக்க வந்துச்சா? நாம் அதை பயன்படுத்திட்டீங்கன்னா வெளியே வேலை சக்ஸஸ், அதை நிர்வாகம் பண்ணிங்கன்னா உங்களையே அது முடக்கி போட்டுரும். அப்போ வந்து நம்ம வரக்கூடிய கோபமாகட்டும் பயமாகட்டும், வெளியே செயலுக்கு பயன்படுத்தினீங்கன்னா அது எனர்ஜியாக மாறும். நமக்கு வரக்கூடிய எல்லா எண்ணங்களும் உணர்வுகளுமே எனர்ஜி தான்.
அந்த எனர்ஜியை சரியாக பயன்படுத்திட்டால் போதும். நம்ம எனர்ஜி சரி பண்ணுறது, எனர்ஜியை பயன்படுத்துறது பதிலாக அதை நிர்வாகம் பண்ணுறோம். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம சமையல்கட்டில் அடுப்பு தகரம் இல்லைங்களா? இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன வந்துருது, நெருப்பு யார் வீட்லேயே இருக்குது, அப்போ தீப்பெட்டி யார் வீட்லேயும் கிடையாது. லைட்டர் லைட் இப்படி ப்ரெஸ் பண்ண என்ன ஆகும், ஸ்பார்க் வரும். இந்த ஸ்பார்க் வச்சு என்ன பண்ணலாங்க, நாம் அடுப்பத்தை வச்சுக்கலாம். இந்த சின்ன ஸ்பார்க் இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி தான் நமக்கு வரக்கூடிய எல்லா எண்ண உணர்வுகளுமே. அந்த ஸ்பார்க்கை பயன்படுத்தி என்ன பண்ணலாம், அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இந்த ஸ்பார்க் நெருப்பு அதை அமைக்கணுன்ட்டு நம்ம ஃபியூல் ஊற்றினா என்னாகும், அப்போ தான் மிகப்பெரிய ஆபத்தாயிடும். நமக்கு வரக்கூடிய எல்லா எண்ண உணர்வுகளுமே எனர்ஜி தான். நீங்கள் செயலுக்கு பயன்படுத்தினா சக்ஸஸ்ஸு, அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண நினச்சிங்கன்னா அதுதான் நமக்கு மிகப்பெரிய பிரச்சனையே.